ஏனைய தமிழ் சமூக உறவுகளுக்கும் எனது சாம்பவ பேரினவர்களுக்கும் வணக்கம். ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு ஈஸ்வரன் சாம்பவர். இந்த பதிவு யாருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான். அதாவது பறையர் சங்கம் முப்பெரும் விழா எடுத்தபோது அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது உளவியல் ரீதியாகவே அங்கு உள்ள மக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று பேச்சுக்கு பேச்சு அந்த மக்களினுடைய மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை சிந்தனையை விதைத்திருக்கின்றார். சமுதாயம் ஒரு பக்கம் ஆதி திராவிடர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எதிரி கிடையாது, சமுதாயத்திற்கு வன்னியர்கள் எதிரி கிடையாது. இது வந்து ஆதி தமிழ்குடி சாம்பவர்களுக்கு மனதளவில் பெரும் வேதனையவும் வருத்தையும் வரவழைத்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த சமூகம் இத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய வரலாறு தெரியாமல், தான் எப்பேற்பட்ட சமூகம் என்பதை உணராமல், இன்றுதான் இந்த சமூகத்தின் வரலாறு அறிந்து, இந்த சமூகத்தினுடைய வரலாறை அறிந்து கொண்டு எழுச்சியோடு களப்பணி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பறையர் சங்கம் நிகழ்ச்சி, அதாவது முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் மூச்சுக்கு 300 தடவை, இப்பொழுதுமே இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பாமக அதை செய்திருக்கின்றது, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பாமக இது செய்திருக்கின்றது, நீங்கள் வந்து இந்த சமூகத்தின் அழைப்பை ஏற்று இந்த மக்களுடைய நட்பை நாடி வருந்தது போல் தெரியவில்லை, நாங்கள் இந்த சமூகத்திற்காக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி காட்டுவதற்கு வந்தது போல் பேசியிருக்கின்றீர்கள். உளவியல் ரீதியாக இந்த மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், மது போதையில் இருந்த மக்கள், ஆடு மாடு மேய்த்த மக்கள் என்று இந்த மக்களை உளவியல் ரீதியாகவே ஒரு தாழ்வான மனப்பான்மையோடு பேசியிருக்கின்றீர்கள். இது வந்து இந்த ஆதி தமிழ்குடி சாம்பவர்களுக்கு பெரும் அளவு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய பேச்சு. அதே போல் அண்ணன் ஆதி சக்திவேல் அவர்கள் குறுக்கிட்டு அவரை தடுத்து பேசாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் பேசும்போது இந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்ல வேண்டாம், இந்த சமூகம் ஆதி தமிழ்குடி சமூகம் உலகிற்கு அரசியலையும் அறிவியலையும் அறிவையும் போதித்த சமூகம் என்று சொல்லாமல், அவர் சொன்னதை ஏற்றது போல் நீங்கள் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் இருந்தது பெரும் வேதனையை அளித்துள்ளது. அதேபோல் விமான நிலையத்தில் பேசும்போதும் கூட மாமன்னன் திரைப்படத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு நீங்களே சொல்லிவிட்டீர்களால் அந்த படம் பார்க்கவில்லை என்று, பிறகு அந்த படத்திற்கு நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் அல்லது அதை தவிர்த்திருக்கலாம். அங்கேயும் சென்று அந்த மக்களை மாமன்னன் திரைப்படத்தை பற்றி பேசும்போது நாங்கள் தான் பொதுச் செயலாளர் பதவி தந்தோம், நாங்கள் தான் அதை செய்தோம், நாங்கள் தான் இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தது போல் உங்களுடைய தற்பெருமை பேசுவது போல் பேசியிருக்கிறீர்கள். இதை தவிர்த்து கொண்டு இதை வந்து நாங்கள் கண்டிக்கவோ அல்லது எதிர்ப்போ தெரிவித்து இந்த காணொலியில் பதிவிடவில்லை. என்ன நோக்கம் என்றால், இனிவரும் காலங்களில் நம்மளுடைய ஆதி தமிழ் குடிகள், அதாவது தமிழ் சாதிகள் ஒன்றிணையும் வேளையில் இது போன்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று உளவியல் ரீதியாக இந்த மக்களை ஒரு பின்னோக்கி தள்ளாமல் வரலாற்று மிக்க ஒரு சமூகமாக அறிவித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.